இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை முறையாக பராமரிப்பதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை முறையாக பராமரிப்பதில்லை, ஒன்லி வசூல் ராஜா எம்பிஎஸ் வேலை மட்டுமே செய்யும் என மதுரை அமர்வு நீதிபதி கருத்தை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருள்மிகு ராமநாதசுவாமி கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்ட குருக்கள் அலுவலர் உள்ளிட்ட பணியாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர், தற்போது எத்தனை பேர் பணியாற்றி வருகின்றனர் என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. கோவிலின் ஆண்டு வருமானம் எவ்வளவு, பணியாளர்களின் ஊதியம் மற்றும் பராமரிப்பு போக மீதமுள்ள தொகை எவ்வளவு, அத்தொகை எவ்வாறு செலவிடப்படுகிறது எனவும் கோவில் உள்ள சந்ததி எத்தனை உள்ளதுன்னு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அருள்மிகு ராமநாதசுவாமி கோவிலின் செயலாளர் 11 தாக்கல் செய்ய என் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் அருள்மிகு ராமநாதசுவாமி திருக்கோவில் காலி பணியிடங்களில் முழுமையாக நடத்தி பூஜை உள்ளிட்ட முறையை நடைபெற உறுதிப்படுத்த கோரிய வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேங்கு வாசல் பகுதியில் சேர்ந்த வழக்கில் எலிபன் ராஜு என் மதுரை அமர்வு பொதுநாள் வழக்கு தாக்கிறார். அதில் ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத்தினி ராமநாத சுவாமி கோவில் மிகவும் பழமையானது, பிரசித்தி பெற்றது. விதிப்படி இக்கோயில் 12 குருக்களும் 19 உதவி குருக்களும் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 2 குருக்கள் 7 உதவி குருக்கள் மட்டுமே பணியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்க பக்கத்தில் இந்த கோயிலுக்கு வந்து சென்ற நிலையில் 100 கோடிக்கு அதிகமான வருமானம் கிடைக்கிறது என இது சம்பந்த பணியிடங்கள் நடப்பதாக கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுப்பிரமணியம் விக்டோரியாகுமர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களை முறையாக பராமரிப்பதில்லை, ஒன்லி வசூலாத எம்பிபிஎஸ் வேலை மட்டுமே செய்கிறது என தெரிவித்தனர். தொடர்ந்து ராமநாதபுரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்ட குருக்கள் அலுவலர்கள் பணியாளர் எண்ணிக்கை எவ்வளவு, எத்தனை பேர் பணியமர்த்தப்பட்டனர், தற்போது எத்தனை பேர் பணியாற்றி வருகின்றனர், கோவிலின் ஆண்டு வருமானம் எவ்வளவு, பணியாளர் ஊதியம் பராமரிப்பு தொகை மீதமுள்ள தொகை எவ்வளவு, அத்தகைய எவ்வாறு செலவு என கேள்வி எழுப்பி இது குறித்து பதிலளிக்கும் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.